கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள், வணக்கம். இன்றிலிருந்து நம்ம ஒரு தொடர் செய்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் யாராக இருக்கிறேன் அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நான் என்னை குறித்து அறிய வேண்டிய ஒரு அறிதல் கண்டிப்பாக அவசியமான ஒன்று எனக்கு. இப்போது நம்ம வந்து இதுவரை காலங்களும் நம்ம கேட்ட சத்திய வார்த்தைகள் அப்படின்னா உங்களுக்கு ஒன்று உணர்வை தூண்டும்படியாகவும் நிதானிக்கும்படியாகவும், ஏனென்றா நாம் அறிய வேண்டிய காரியங்களை விட்டுட்டு எங்களுடைய கவனம் எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வேறொரு பக்கம் இருக்கிறத நான் உணர்த்தினேன் உங்களுக்கு. ஏன்னா நம்ம கிறிஸ்தவ பாணியில் சொல்லணும்னு சொன்னால், சாத்தானுடைய பெரிய தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் என்னை குறித்து அறிந்து கொள்ளக்கூடாது, அதற்கு தடை பண்ணக்கூடிய ஒரு நிலையில் செயல்படுது. 2 கொரிந்தியர் 11:3 பார்க்கிறோம், ஏதேனில் எப்படி ஏவாளை சர்ப்பமானது வஞ்சித்ததோ அதே போல் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து உங்களோட மனம் கெடுக்கப்பட்டு விடுமோன்னு சொல்லி நான் பயந்துருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா அன்று ஏதேனிலே அவர்கள் தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபத்தின்படி அவங்க படைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் அங்கே சாத்தானுங்கிற நிலையில் என்ன சொல்லுது ஏவாள் இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் சாப்பிடும்போது தான் நீ வந்து தேவர்கள் ஆவீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட நிலையை மறக்க செய்யும்படியான காரியத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். அப்படி கிறிஸ்துவை பற்றும் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் யாராக இருக்கிறேன், என்னுடைய நிலை என்ன அப்படிங்கிறத குறித்து அறிவதற்கு தடை பண்ணுகிற காரியத்தை சாத்தானுங்கிறது செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. எனவே நான் யார் என்கிற அறிதல் நமக்கு அவசியம் தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ரெண்டே ரெண்டு பிரதிநிதிகள் தான். ஒரு பிரதிநிதி ஆதாம், இன்னொரு பிரதிநிதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போது ஆதாமுக்குள் என்னுடைய நிலை என்னன்னு நாங்கள் அறிந்திருக்கணும், கிறிஸ்துவுக்குள் என்னுடைய நிலை என்னன்னு நான் அறிந்திருக்கணும். இப்போ நம்ம சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு பேசிட்டே வரும்போதே அந்த காரியங்களெல்லாம் நீங்கள் உங்களையே நீங்கள் தற்பரிசோதனை செய்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நான் இன்னும் அந்த நிலைக்குள்ளே வரலை அப்படிங்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதே நேரம் நாங்கள் ஆதாமுக்குள்ளே தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் சத்தியத்தை நீங்கள் அறியும் போது இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள்ளங்கிற நிலைக்குள்ளாக நான் நகர்த்தப்பட்டு போய்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்படி நம்மை விடுதலையாக்கக்கூடிய, நம்மளை உயிர்ப்பிக்கக்கூடிய கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதான வெற்றி உள்ள ஒரு ஜீவியத்தை வாழும்படியான சத்தியங்கள் தான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நான் யாராக இருக்கிறேன், ஆதாமுக்குள் கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற பகுதியை பார்க்கும்போது இதை நான் எப்படி அறிந்து கொள்வது, நான் ஆதாமுக்குள்ளே யாராக இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறேனுங்கிறது எப்படி அறிந்து கொள்வதுனா, சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளாக வரும்போது தான் அந்த நிலைக்குள்ளே நான் வர்றேன். இப்போ நம்ம சத்தியத்தை அறிந்து நம்மை நாமே நிதானித்து பார்க்கும்போது தான் நான் ஆதாமுக்குள் யாராக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேனுங்கிறதான காரியத்தை நான் உணர முடியும். இப்போ நான் சொல்லியிருந்தேன், இந்த ஒட்டு மொத்த மனுக்குலத்துக்கும் 2 பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம், ஒன்று ஆதாம், இன்னொன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு. இதை இப்போது நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னு நம்ம சொன்னோம்னு சொன்னால், நான் சில காரியங்களை உங்களுக்கு வசனத்தின் அடிப்படையில் நான் காட்ட விரும்புகிறேன். ரோமர் 5:14 நம்ம பிற்பகுதி நம்ம படிக்கும்போது பார்த்தோன்னு சொன்னால், அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதல் கொப்பான பாவம் செய்யாதவர்களையும் பாவம் ஆண்டு கொண்டது, அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவர். இங்கே ஆதாமையும் பார்க்குறோம், அதே போல்
பின்பு வந்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த பின்பு வந்தவர் முன்னடையாளமானவர் அப்படின்றத நம்ம காமிக்கிறோம். அப்போது இது இரண்டு நிலையையும் பார்க்குறோம். இங்கே ரெண்டு ஆதாமினுடைய நிலையையுமே நம்ம இங்கே பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கக்கூடிய வசனம் அப்படின்னு பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 15:22 பார்க்குறோம், ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இங்கே ஆதாமுக்குள் கிறிஸ்துவுக்குள் என்கிற அந்த ரெண்டு நிலையையும் பார்க்குறோம். அதே போன்று 1 கொரிந்தியர் 15:45 பார்க்கிறோம், அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானவன் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இங்கே முந்தின ஆதாம் அப்படிங்கிற நிலையையும் பிந்தின ஆதாம் என்கிற நிலையை நம்ம பார்க்குறோம். அப்போ முந்தின மனுஷனாகிய ஆதாமினுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, பிந்தின ஆதாமினுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இந்த ரெண்டு நிலைக்குள்ளாகவுமே நாம் சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்கிறதான் சத்தியம். எனவே நாம் சத்தியத்தை உள்ளபடியாக அறிந்து உணர்ந்து மனந்திரும்பி நான் யார் என்று அறிந்து கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதான அந்த வெற்றி உள்ள அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும், அல்லது கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதான இளைப்பாறுதல் சமாதானம் உள்ள வாழ்க்கையை நம்ம வாழணும். இப்போ அதுக்கு நம்ம வந்து சத்தியத்தை நம்ம அறிய வேண்டியிருக்கு. இப்போ நான் இந்த இரண்டு நிலையையும் குறித்து எப்படி அறிவது? எனக்கு என்னென்னா, நான் ஒரு சகோதரியோட பேசும்போது அவங்க இந்த ரட்சிப்பு எங்கிறதுக்குள்ளே வந்து சொன்னாங்க, 10 வருஷம் ஆயிட்டு அப்படின்னாங்க. 10 வருஷம் ஆயிட்டுது, ஆனால் ஆதாம குறித்து நான் பேசும்போது கேட்டாங்க, யார் அந்த ஆதாம் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா இந்த ஆதாம் யாருன்னு தெரியாமல், இந்த ஆதாமுக்குள் நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் ரட்சிப்பு நிலையை நம்ம எப்படி சுதந்திரித்து கொள்வதுங்கிற கேள்வி எனக்கு வந்துச்சு. இப்போ நம்ம முதல் பேசும்போது அண்டன் அப்பா அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, இந்த ஆதாம் பேசாமல் நீங்கள் பேச மாட்டீங்களா? இந்த ஆதாம் இல்லாமல் நமக்கு தொடக்கமே இல்லை. ஏன்னா இந்த ஆதாமுக்குள்ளே தான் நம்மளோட துவக்கம் இருக்குது. அப்போது நம்ம ஆதாமுக்குள் கிறிஸ்துவுக்குள்ளங்கிற இந்த இரண்டு பிரதிநிதிகளை அல்லது இரண்டு மனுஷர்கள் மூலமாக எனக்கு ஒன்று நடந்திருக்கு, அது என்னென்னு நம்ம அறியணும். ஆதாமுக்குள்ளாகவும் எனக்கு ஒன்று நடந்திருக்கு, கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு ஒன்று நடந்திருக்கு, அது என்னன்னு நம்ம அறிய வேண்டியதான் சத்தியமாக இருக்கிறது. இதை எல்லாராலையும் அறிந்து உணர்ந்து வர முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போது நம்ம அதிகமாக இந்த கிறிஸ்தவத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம ரட்சிப்புக்குள்ளே வந்த பிறகு நம்மை உருமாற்றுகிறதான, நம்மை இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்முடைய மனம் புதிதாகும்படியான சத்தியங்களை நமக்கு போதிக்கிறது இல்லை. ஏன்னா நான் வந்து இதை குறை சொல்கிற மாதிரி இருக்குது, நீங்களே வந்து அப்படியே உங்களை பின்னோக்கி அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா பின்திரும்பி பார்க்கும்போது சில விஷயங்களை நீங்களே ரியலைஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்மளை வந்து வேக வேகமாக ரட்சிப்புக்குள்ளே வந்தோமா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இந்த சத்தியங்களை நாங்கள் அறியறதுக்கு இடம் கொடுக்காம அடுத்த ஆத்துமாவை ஆதாயம் பண்ணணும், அடுத்த ஆத்துமா அழிந்து போகுதுன்னு மற்றவர்கள் மேலே அக்கறை உள்ளவர்களை போல நம்ம அதில் ரொம்ப பிஸியாக செயல்படும். நான் இப்போவும் சொல்கிறேன், இங்கே இப்போ நம்ம பேசுகிற சத்தியங்களை கூட நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு பிரசங்கம் பண்ணணும் எங்கிறதுக்காக எடுக்காதீங்க. ஏன்னா நான் அதிகமாக வாட்ஸ்அப் குரூப்லலாம் பார்க்கும்போது பார்த்தோன்னா, இல்லை நான் அதிகமாக பழகிறவர்களிடத்தில் பார்க்கும்போது என்னென்னா, ஒரு தலைப்பையோ ஒரு பாயிண்ட்டை வச்சு என்கிட்ட கேட்பாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பாயிண்ட்ஸ் ஏற்கனவே யோசித்து வச்சுருப்பாங்க, என்னோடதையும் சேர்த்து ஒரு மெசேஜாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ண வேணாம், இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பண்ணீங்களேன்னு தெரியாது, ஆனால் எந்த மாதிரி பண்ணால், முதலாவதாக எனக்கு அந்த சத்தியம் என்னை உயிர்ப்பிக்க வேண்டும், என்னை வாழ வைக்க வேண்டும், என்னை உணர்வுள்ள வாழாக்க வேண்டும் என்று சொல்லி முதல்ல நான் எடுத்துக்கணும் சத்தியத்தை. எடுத்துக்கொண்ட பிறகுதான் அதை வாழ்வாக்கி கொண்டு சாட்சியாக இருந்து நாங்கள் மற்றவங்களுக்கு அதை அறிவிக்கணும். ஆனா இப்போ பார்த்தோம்னா, நாம் யார் என்று அறிவதற்கு முன்பாகவே நாங்கள் மற்றவங்களை
ஆதாயப்படுத்தி கொள்ளணும், அவங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வேக வேகமாக ஊழியத்துக்கு இறங்குவோம். ஏன்னா நம்மையும் கூட கிறிஸ்தவத்துக்கு எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, நம்ம வந்து ஆதாமுக்குள்ளாக நாங்கள் எல்லாம் பாவி, நம்ம எங்கே போக போகிறோம், நரகத்துக்கு போக போகிறோம். ஆகவே நித்திய ஜீவன் அடையணும்னா இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தால் தான் நமக்கு நித்திய ஜீவன். ஆகவே இயேசு கிறிஸ்துவை ரட்சித்தா பரலோகம் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நமக்கு சத்தியம் சொல்லப்பட்டபடியால் அதை கேட்டு நாமும் அதையே தான் மற்றவங்களுக்கு சொல்ல போயிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம சத்தியத்தை நிறுத்தி பார்க்கும்போது நாங்கள் அறிய வேண்டியது, உணர வேண்டியது, வாழ வேண்டியது நிறைய இருக்குது. அதுக்கு நம்ம வந்து நம்மளை விட்டு கொடுக்கணும், நம்மளுக்கு வந்து அதுக்கு நம்மளை ரெடி பண்ணி கொடுறதுக்கு நம்மளோட சிந்தையை நம்ம விட்டு கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. இப்போது இந்த சத்தியங்கள் எல்லாமே எல்லாருக்கும் புரிந்து விடாது, எல்லாராலையும் அக்செப்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த தலைப்பை பார்க்கும்போதே சிலருக்கு கேலி இங்குண்டலமாக இருக்கும், என்ன புதுசாக ஒரு தலைப்பு, நான் யாராக இருக்கிறேனே, இதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியலையா, நான் யாருன்னு தெரியலையா அப்படின்னு விதண்டா விதமாக தோணும். ஆதாமுக்குள் கிறிஸ்துவுக்குள்ளா என்ன பேச போகிறாங்க, ஆதாமுக்குள் கிறிஸ்துக்குள்ள அப்படி என்ன இருக்குது பேசுகிறதுக்கு, அதுவும் ஒரு தொடர் செய்தியாக இந்த மாதிரியெல்லாம் நமக்கு பக்க வழியாக நிறைய காரியங்கள் வந்து கொண்டே இருக்குது. மாம்ச சிந்தையிலையும் மாம்ச பலத்தை கொண்ட மனுஷர்களிடத்துலேருந்து வந்து கொண்டே இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து கருத்தில் கொள்ளாத படிக்கு இந்த தலைப்பை கேட்கும்போதே சத்தியத்தை அறிய வேணுமங்கிறதான உணர்வுள்ள ஆத்மாவுக்கு கொஞ்சம் சிந்திக்கும், நான் யாராக இருக்கிறேன், ஆதாமுக்குள் கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா என்ன என்ன பேச போகிறாங்கன்னு அந்த ஒரு விருப்பம் முதல்ல வரும். இது என்னன்னு கேட்கணும்னு அந்த விருப்பம் முதல்ல உங்களுக்குள்ளே வரணும். நான் இந்த சத்தியத்தை அறிந்து வாழ்வாக்கணும்ங்கிறது, ஏன்னா நம்ம இப்போ பார்த்தோம்னா நம்ம சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், ஊழியம் செய்கிற ஊழியக்காரராக கூட நம்ம இருக்கிறோம், ஆனால் இன்னும் நம்மளுடைய ஜென்ம சுபாவங்கள் மாறவே இல்லை. ஒரு நபரிடத்தில் எப்படி பேசணும்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது, நமக்கு ஒரு கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்லணும்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி நம்மளுடைய நிலை என்னங்கிறத நம்மளுடைய செய்கையும் எங்களுடைய வார்த்தைகளும் நான் எப்படிப்பட்டவளுங்கிறத காண்பிக்குது. அப்போது நம்ம மாற வேண்டியிருக்குது, அந்த மாற்றம் ஒன்று நமக்குள்ளே வர வேண்டியிருக்கிறது. அதற்கான சத்தியத்தை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு அறிமுகம்தான், எப்படி அறிவது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம், இந்த 4வது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், விதைக்கிறவனுடைய உவமையை பார்க்குறோம். இந்த விதைக்கிறவனுடைய உவமையை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன பிறகு பார்க்குறோம், 9வது வசனத்தில் சொல்கிறாரு, கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்கக்கடவன் என்று அவர்களுக்கு அவர் சொன்னார் அப்படின்னு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு என்னென்னு, நான் சொல்கிறேன் காது உள்ளவன் கேட்கணும், இப்போ நானும் அதான் சொல்கிறேன், காது உள்ளவர்கள் கேட்கக்கடவன். இந்த காது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் இருக்கிறதான வெளிப்பிரகாரமான காது கிடையாது, இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிற அந்த காது கிடையாது. இது உள்ளான நிலையில் உள்ளான மனிதனுக்கான காது, அதை கேட்டு அந்த கேட்குற அந்த காது உணர்வடையும், அந்த காதை பற்றி தான் பேசுகிறாரு. கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்கக்கடவன். இதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்க முடியும், பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதே காதுள்ளவன் கேட்க கடவான். அப்போ அந்த மாதிரி வார்த்தை என்னென்னா எல்லாரையும் சொல்லலை, குறிப்பிட்ட கேட்க வேண்டிய காதுகள் இருக்குது, அந்த காதுகளுக்கு தான் அந்த செய்தி போகும். இது என்னங்க, இது ஏதோ தெய்வம் வந்து பட்சாபாதமாக செயல்படுற மாதிரி இருக்குதே அப்படின்னு நமக்கு தோணும். இங்கே எந்த விதமான பட்சாபாதமும் கிடையாது. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கொடுக்கப்பட்ட சுயாதீனத்தின் அடிப்படையில் உண்டாகுகிறதான விருப்பம், விருப்பத்தை சார்ந்து மனதை சார்ந்து சொல்லப்படுகிற காரியம்தான். அப்படி அந்த காதுள்ளவர்களாக இருக்கிறவர்கள் கேட்பார்கள் சொல்கிறாரு. காதுள்ளவர்கள் கேட்க கிடையாது என்று சொன்ன பிறகு அவரிடத்தில் இருந்த அவருடைய சீஷர்கள், அவர் தனித்திருக்கும் போது 12 பேரோடு கூட அவரை சூழ்ந்திருந்தார்கள், இந்த உவமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அப்போது அவர் தனித்திருக்கும் பொழுது போயிட்டு என்ன செய்கிறாங்களா, போய் கேட்குறாங்களா, இதுக்கான பொருள் என்ன, என்ன சொன்னீங்க நீங்கள், எங்களுக்கு புரியலை, இதை கொஞ்சம் விவரமாக சொல்லித்தர முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு,
புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் உவமைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த புறம்பே இருக்கிறவர்கள் என்கிற ஒரு கூட்டத்தையும் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கூட்டத்தையும் நம்ம பார்க்குறோம். இந்த உங்களுக்கு என்கிற கூட்டத்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமெங்கிறதான தாகம், தேடல், விருப்பம், பிரயாசம், பயிற்சி, முயற்சி இதெல்லாம் இருக்கும் அவங்கக்கிட்ட. ஆனால் இன்னொருத்தர் கூட்டம் இருக்காங்க இல்லையா, இந்த கூட்டம் என்ன செய்வாங்கன்னா எழுத்தின் பிரகாரமாகவே பார்ப்பாங்க எல்லாத்தையுமே. எழுத்தின் பிரகாரமாக, ஏன்னா இவர் உவமையாக சொல்கிறாரு நிறைய விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உவமையாக சொல்லப்பட்ட காரியங்களை கூட அது ரியலாகவே அப்படித்தான் இருக்குது அப்படின்னு கூட எத்தனையோ பேர் சண்டை போடுறவங்க இருக்காங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ விஷயத்தை மனிதனுக்கு புரிய வைக்கிறதுக்காக குறியீடுகளாக உவமைகளாக அடையாளப்படுத்தி பேசினார், அடையாள பாஷைகள் மூலமாகலாம் பேசினார். ஆனால் அதெல்லாம் அறிந்து கொள்ளாமல் பைபிளில் வசனம் இருக்குது, பைபிளில் வசனம் இருக்குது, நீங்கள் சொல்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படிலாம் தர்க்கம் பண்ணவங்கள நான் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். இது அவங்களுக்கான ஸ்டடியே கிடையாது. சத்தியத்தை தேடுகிற உணர்வடையணும், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்வு இருக்குங்கிறத உணர்ந்தவர்களுக்காக நான் பேசுகிறேன். எழுத்தின்படி தேடுகிறவர்களுக்கு சத்தியம் புலப்படாது. ஏன்னா இந்த சத்தியம் புலப்படாதுங்கிறத நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு காண்பிக்கிறேன் எப்படி அப்படிங்கிறத. அதாவது சத்தியத்தை தேடணுமெங்கிற நிலை ஆவியில் தேடுகிற நிலை. இது நம்ம அறிவில் தேடினா கிடைக்காது, எழுத்தில் தேடினா கிடைக்காது. அதனால தான் எழுத்து கொல்லும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஆவி உயிர்ப்பிக்கும். ஆவியில் தேடும்போது இந்த வசனங்களுக்குள்ளே இருக்கிற மறைந்திருக்கிற சத்தியம் அது ஆவியின் ஜீவன் மேலேருந்து நம்மளை உயிர்ப்பிக்கும். எழுத்தின்படி பார்த்தோன்னா அது நம்மளை கொல்லும். இப்போ சொல்கிறாரு அடுத்தது, அவர்கள் யார், அந்த புறம்பே இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த சத்தியங்கள்லாம் புரியாதான். அவங்களோட நிலை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். எப்படி உவமைகளாக சொல்லப்படுதான், சில காரியங்கள் மறைவாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்போ இதெல்லாம் நம்ம நிதானிச்சு பார்த்துருக்கவே மாட்டோம், கடகடன்னு படிச்சுட்டு போயிருப்போம். இங்க என்ன சொல்லப்படுதுன்னு கூட நமக்கு புரியாது சில நேரங்கள்ல. இப்போ தெய்வத்தின் நிலையை பார்க்கும்போது யோவான் 3:16 இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய சொந்த குமாரனை ஒரு சிலுவையிலேயே அறைய ஒப்பு கொடுத்து அன்பு இன்னதண்டு அவர் வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட தெய்வம் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, புறம்பே இருக்கிறவர்களுக்கு இந்த சத்தியங்களெல்லாம் கேட்கக்கூடாதான், கேட்டு அவங்க உணர்வடையக்கூடாதான். உணர்வடையாமல் என்ன பண்ணணுமா, அவங்கள் குணப்படக்கூடாதான், அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடாதான், கண்டும் காணாதவங்களாக போலவும் கேட்டும் கேளாதவர்களை போலவும் இருக்கும்படி அந்த நிலை வைக்கப்பட்டிருக்கான். இதுக்குள்ள நீங்களும் நானும் வந்துடாதபடி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளோதான். அப்போ ஒரு கூட்டத்துக்கு புலப்படாது, அவர்கள் நம்மளை குறித்து குறை சொல்லி கொண்டோம். இப்போ இந்த தலைப்பை பார்க்கும்போதே சிலருக்கு கேலியும் கிண்டலுமா இருக்கும். என்ன சொல்லுவாங்க சிலர், நேத்து பெஞ்ச மலைக்கு முளைச்ச காளா என்னத்த புதுசாக சொல்ல போகுது வந்து, அப்படிலாம் கூட நம்மளை மாம்சீகத்தின்படி நியாயம் விசாரிக்கிறவர்களும் நியாயம் தீர்க்கிறவர்களும் கணக்கு போடுகிறவர்களும் மாதிரி கூட்டம் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இதெல்லாம் புரியாது, இதெல்லாம் அவங்களால உணர்ந்து கொள்ளவே முடியாது என்ன விஷயம் அப்படிங்கிறது. அப்போ ஒரு கூட்டத்துக்கு இவைகள் எல்லாமே மர்மமாக இருக்கிறவைகளெல்லாம் அறியும்படியாக அவங்களுக்கு அருளப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. அதே போல லூக்கா சுவிசேஷம் 10 பார்த்தோம்னா, சீஷர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால போயிட்டு என்ன செய்கிறாங்களாம், ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்து இங்கே சொல்கிறாங்க, உம்முடைய நாமத்தினாலேயே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அவர் சொல்கிறாரு, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படியுதுன்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு சந்தோஷப்படுங்கிறாரு. இப்போது அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறதான் ரொம்ப பேர் விரும்புகிறாங்க. ஏன்னா நம்ம ஜெபிச்சா சுகம் நடக்கணும், கை வச்சா 4 விழணும், இதுதான் இன்னைக்கு நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இது பெருசு இல்லை, இதுக்கு சந்தோஷப்பட்டுக்காதீங்க, இதுக்கு சந்தோஷப்பட்டுக்காதீங்க, இதை விட மேலானது ஒன்று இருக்குது. மேலானவைகளை நாடுங்கள் தேடுங்கள் சொல்கிறாரு இல்லையா,
அந்த மேலானவைகள் ஒன்று இருக்கு. அந்த மேலானவைகளை என்ன சொல்றாருன்னா, அது சத்தியத்தை அறிகிற அறிவும் வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுகிறதான நிலை, அதை தேடுங்கிறாரு. அதுதான் இங்கே சொல்றாரு. அந்த வேளையில இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகனுக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுலவத்துக்கு பிரியமாயிற்று. அப்போ யாருக்கு வெளிப்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலகர் என்கிற ஒரு கூட்டத்துக்கு வெளிப்படுத்துகிறாராம். யாருக்கு மறைக்கிறாராம்? ஞானி கல்விமான்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஞானி கல்விமான்கள் எல்லாமே அறிவை சார்ந்து தேடுகிறவர்கள். இந்த பாலகர் அப்படின்னு சொல்லப்படுறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய அறிவை சார்ந்து கொள்ளாமல் தேவ ஆவியை சார்ந்து கொண்டு ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருந்து தேடுகிறவர்கள். அவர்களுக்கு அவைகள் வெளிப்படுத்தப்படும், பிதா வெளிப்படுத்துவார். அப்போ இதே போல ஏசாயா 28:9 சொல்லுகிறாரு. அவர் யாருக்கு வெளிப்படுத்துவார்னா, பால் மறந்த அந்த நிலைக்குள்ள வரணுமா, அந்த நிலைக்குள்ள வருகிறவர்களுக்கு ஒரு வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறாரு. அப்போ சத்தியத்தை அறிய வேண்டும் என்கிறதான தாகம் தேடல் என்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் எவ்வளோ நேரம் செலவழிக்கிறீங்க, எப்படி தேடுறீங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எடுக்கிற பிரயாசம், உங்களோட மன விருப்பங்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா மனுஷன் தோற்றத்தை தான் பார்க்குறான், அறிகிறான். ஆனால் கர்த்தரோ இருதயத்தை அறிகிறவராக இருக்கிறார். அப்போது உங்களுடைய மனம் எதை நாடுகிறது, எதை தேடுகிறது, எதை வாஞ்சிக்கிறதுங்கிறதை யார் அறிந்திருக்கிறானா? பரம தகப்பன் அறிந்திருக்கிறார். அப்போ உங்களுடைய தாகம் தேடலுக்கு ஏற்பதான் என்ன செய்கிறாரு? அவர் வெளிப்படுத்துகிறாரு. உங்களுக்கு ஆவியில் அந்த தேடல் இருக்கணும். ஏன்னா அதனால தான் தேடுங்கள் அப்படின்னு சொன்னார். தேடுகிற எவனந்தான் கண்டடைகிறான் அப்படின்னு. அந்த தேடல் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தா இன்னொரு வசனத்தில் பார்ப்போம்னு சொன்னால், 1 கொரிந்தியர் 2:7 வந்து பார்த்தோம்னா, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அவங்க பேசுகிற காரியம் எப்படி இருக்குன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதா, ஆனால் அது மறைக்கப்பட்டதாக இருந்ததா. இப்போ நம்ம கல்வி மான் ஞானிகளுக்கு அது மறைக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். இந்த நிருபத்தை எழுதிய அப்போஸ்தலன் ஆகிய பவுலும் கூட பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வேதங்களெல்லாம் கற்று அறிந்தவர், அவர் ஒரு ஞானி. ஆனால் அந்த சத்தியம் அவருக்கு அப்போ புலப்படவே இல்லை. தேவனுடைய ஆவியை பெற்ற பிறகுதான் இதையே அவர் எழுதுறாரு. அப்போ சொல்றாரு, இது மறைக்கப்பட்டிருந்தது. எபேசியர் 3:3 பார்த்தீங்கன்னா, கிருபையினால் பரிசுத்த ஆவியை கொண்டு இவைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. கொலோசியரில் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, அது தலைமுறை தலைமுறையுமாக அது மறைக்கப்பட்டிருந்தது, இப்போது பரிசுத்தாவியினாலும் கிருபையினாலையும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. அப்படி தேவ ஆவியானவருடைய உதவி இல்லாமல் நம்ம அறிந்து கொள்ள முடியாது என்கிறத அறிந்து கொள்ளுங்க. தேவ ஆவியை கொண்டு தான் நான் தேட வேண்டும், அறிய வேண்டும். அடிச்சுறாரு, அதை இப்பிரபஞ்சத்துக்குரிய பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அது என்ன மகிமை, அதை எப்படி ஏற்படுத்தினாரு அப்படிங்கிறத இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஞானிகளும் அதை அறிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறாரு. அப்படி ஒருவேளை அவங்க அறிந்திருந்தாங்கன்னு சொன்னால், மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. ஏன்னா இதை அவங்க யூத ஆக்களை சொல்கிறாரு. ஏன்னா யூதர்கள் தான் அவர் சிலுவையில் அறையணும் அப்படின்னு கோஷம் போட்டவர்கள். அவரை குறித்த அந்த அறிதல் இல்லாததுனால தான் அவர் சாகணும் அப்படின்னு அவங்க துடிச்சாங்க ஒரு கூட்டம். அப்போ சொல்கிறாரு, அவங்களுக்கு அந்த அறிதல் இல்லை அப்படிங்கிறாரு. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகளை மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லையா. அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்ம இப்போ அறிய போகிற சத்தியங்கள். நினச்சி கூட நம்ம பார்க்க மாட்டோம். அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்ம இப்போ அறிய வேண்டிய
அறிய போகிற சத்தியங்களாக இருக்குது. அப்போது இதை யார் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறா அப்படின்னு பார்த்தோன்னா சொல்கிறாரு, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலேயே வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். எல்லாவற்றையுமே அவர் தான் ஆராய்ந்து அறிந்தவராயிருக்கிறார். தேவனுடைய ஆவி நமக்கு வெளிப்படுத்தினாலே ஒழிய தெய்வத்துவத்தின் காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. இப்போ ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, உங்களுக்கோ பரலோக ராஜ்யத்தின் ரகசியம், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படியாக அருளப்பட்டிருக்குன்னு அந்த ஒரு கூட்டத்தை சொல்கிறாரு, நமக்கோ அவருடைய ஆவியினால் அவைகளெல்லாம் வெளிப்படுத்தப்படும்படியாக வைக்கப்பட்டிருக்கு. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த தேவ ஆவியை கொண்டு தான் நம்ம அறிய போகிறோம். அவைகள் எப்படிப்பட்டவைகள்னா, அவங்க அறிகிற காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களை இப்போ என்ன செய்கிறாரு, அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலேயே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவம் பாவமான மனுஷனால் இவைகள் எல்லாவற்றையுமே அறிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அவன் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான். அவைகளை அவனுக்கு எப்படி இருக்குன்னா பைத்தியமாக தோன்றும். ஆனால் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளால் அவைகளை அறியவும் மாட்டான். அதை எப்படி ஆவியில் நிதானித்து அறியணுங்கிறதெல்லாம் செய்யவே மாட்டான். தலைப்பு கேட்டோன்னே டென்ஷன் ஆயிடுவாங்க, இதை கேட்டோன்னே டென்ஷன் ஆயிடுவாங்க. ஒருத்தர் போய் நம்மளை பற்றி சொல்கிறாங்க, இந்த மாதிரி தீபா இப்படி சொல்லுது அப்படி சொல்லுதுன்னே அந்த செய்தியை கேட்குறதும் இல்லை, என்ன சொல்ல வந்தேன்னு கேட்குறதும் இல்லை, உடனே தட்டார் புட்டாருன்னு ஒரு முடிவெடுத்துருவாங்க. இதெல்லாமே ஆவிக்குரியவர்களுக்கான நிலையே கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோன்னா முதல்ல நம்ம ஆராய்ந்து நிதானிக்க பழகணும். சத்தியம் எப்படி இருக்குது, தேவ ஆவியை கொண்டு நிதானிக்கிற ஒரு நிலை நமக்கு மிக மிக அவசியம். நிதானிக்க தவறுகிறதுங்கிறது என்னென்னா, நாம் நம்முடைய சிந்தையை அடகு வைத்திருக்கிறோம் அல்லது ஏதாயிரம் ஒன்றுக்கு நாங்கள் அடிமைப்பட்டிருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம நான் சொன்னால் தான் கரெக்டு, எங்கள் பாஸ்டர் சொன்னால் தான் கரெக்டு, எங்கள் பாஸ்டர் நம்ம சொன்னால் தான் கரெக்டு அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த கூட்டம்லாம் சிந்தையை அடகு வைத்த கூட்டம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தேவ ஆவியை கொண்டு சத்தியத்தை மூலாதாரமாக கொண்டு ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி ஆராய்ந்து பார்க்கும்போது தான் அதனுடைய உண்மைத்தன்மை வெளிப்படும். இப்போ ஜென்ம சுபாவமான இந்த பாவ மனுஷன் ஆவிக்குரியவனுங்கிற நிலைக்குள்ள வராதவனால இன்னொரு குரூப்பை சொல்றாரு, அவங்க யார் அப்படின்னு பார்த்தா ஆவிக்குரியவன். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவராலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இப்போ ஒரு ஆவிக்குரியவன், நாங்கள் தேவாவியினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், நாங்கள் தேவாவியினால தான் வழி நடத்தப்படுறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்டவங்களுடைய குண அம்சம் எப்படி இருக்கணும்னா எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறவங்களாக இருப்பாங்களாம். சட்டு புட்டுன்னு ஒன்றும் தோற்றத்தின்படியோ பேச்சை கேட்டு அதெல்லாம் முடிவெடுக்கிறதோ பேசுகிறதோ இல்லை, கேட்டு ஒவ்வொரு காரியங்களையும் தேவ ஆவியை கொண்டு நிதானிக்கணும். அப்படி நிதானிக்கிறவங்களை இருக்கிறவங்களுக்கு பேர் தான் ஆவிக்குரியவர்கள். அப்படிப்பட்டவர்களை மற்ற நிலையில் இருக்கிற, அதாவது அந்தே ஆவிக்குரியவர்கள நிலைக்குள்ளே வராதவங்களை அதை அறிந்து கொள்ள முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம பேசுகிற விஷயங்களை வந்து ஒரு ஆவிக்குரியவன் கேட்கும்போது இது எவ்வளோ வேல்யூவான சத்தியம், இது எப்படி நம்மளை உயிர்ப்பிக்கும், இது எப்படி நம்மளை மறுரூபத்துக்குள்ளே கொண்டு போகுங்கிறத ஒரு ஆவிக்குரியவனாக இருக்கிறவனால இந்த தலைப்பை கேட்ட உடனே இந்த செய்தியை கேட்கணும்னு ஆசை வரும். ஆனால் ஜென்ம பாவ சுபாவ மனுஷனில் இருக்கிறவனுக்கு இந்த உலகம் ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் இதுதான் தேடும். இது இந்த டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி நீங்கள் ஆவிக்குரியவங்களா இல்லையா அப்படின்னு
உங்களை நீங்கள் நிதானிச்சுக்கொள்ளுங்க. ஒருவேளை இதுக்கு முன்பாக உள்ள காலங்களில் நாங்கள் எப்படி வேணாலும் நாங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த புது வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன, நான் இன்றிலிருந்து என்னுடைய உள்ளான ஆத்தும மனிதன் மறுரூபமாகும்படியான சத்தியங்களை நான் அறிய வேண்டும், கேட்க வேண்டும், தேட வேண்டும். அதற்கென நான் நேரங்களை நான் செலவு செய்ய வேணும்னு உங்களை வந்து சரண்டர் பண்ணுங்க. நான் ஆவிக்குரியவன் என்கிற நிலைக்குள்ளாக வர முதல்ல விரும்புங்க. தேவ ஆவியினுடைய உதவியை கொண்டு சத்தியத்தை தேடவும் ஆராயவும் நிதானித்து பார்க்கவும் உங்களை நீங்கள் விட்டு கொடுங்க. அப்போதான் இந்த சத்தியங்களுடைய அந்த வல்லமை உங்களுக்குள்ளாக பேலன்ஸ் செய்யும். அந்த நீங்கள் சத்தியத்தை கேட்கறதுக்கான காரியம் உங்களுக்குள்ள நடந்தேறும், உருமாற்றம் அல்லது உங்களோட சிந்தை மாறுதல்ங்கிறது நடந்தேறும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். அப்படி நம்ம வந்து இவ்வளோ நாள் இவ்வளவோ செய்தி கேட்டிருக்கோம், ஆனால் இந்த வருஷத்தில் ஒரு மாற்றம் எடுங்க. என்ன, நான் கேட்குற செய்தி என்னை உருமாற்ற வேண்டும், என்னை ஒரு மாற்றத்துக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய செய்தியை நான் கேட்கணும், அதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு. இன்றைக்கி என்னடான்னா, நம்ம சத்தியத்தை கேட்குறத விட வேறு காரியங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். இப்போ நான் உங்கள் கிறிஸ்தவ பாஷையிலே ஒரு விஷயத்தை சொல்கிறேனே, என்ன சொல்கிறாரு, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபமும் அருவறுப்பானது. அது என்னன்னா, தேவனுடைய சத்திய வார்த்தைகளை கேளாமல் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் தேவனுடைய பரவல அருவறுப்பானதுங்கிறாரு. ஏன்னா இப்போ நம்ம எப்பமே நான் பேசுகிறத நீ கேட்க மாட்ட, ஆனால் நீ பேசுகிறத மட்டும் நான் கேட்கணுமா அப்படின்றதுக்குல அந்த மாதிரி. அப்போது நம்ம சத்தியத்தை அறிவதற்கு, தேடுவதற்கு, தியானிப்பதற்கு நம்ம நேரம் செலவழிக்க மாட்டோம். அங்கே போய் ஜெபம் பண்ணணும், இங்கே போய் ஜெபம் பண்ணணும், அங்கே ஆத்தும் அழியுது, இங்கே தேசம் அழியுது, இங்கே கொரோனா வருது, இப்படி தான் நாங்கள் ஓடிட்டு இருக்கிறோம். இது உங்களை உருமாற்றாது, இது சாத்தானுடைய பெரிய தந்திரம். நீங்கள் சத்தியத்தை கேட்டு உணர்வடையக்கூடாதபடிக்கு, நீங்கள் மனம் திரும்பக்கூடாதபடிக்கு, உங்களோட சிந்தை மாற்றப்படக்கூடாதபடிக்கு, உங்களை வேறே காரியங்கள் உங்களை பிஸியாக்கி நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நாங்கள் நாலு சர்ச்சுக்கு பாட்டு படிக்க போகிறோம், நாலு சர்ச்சில் ஜெபம் பண்ண போகிறோன்னு நீங்கள் அதுக்கு ஓடுறீங்க. அதுக்கு ஓடும்போது நீங்கள் சத்தியத்தை அறியறதுக்கு நேரம் கொடுக்காம அதில் பிஸி ஆகும்போது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள்லாம் கத்தருக்கு தான் ஊழியம் செய்கிறேன்னு. மறந்துடாதீங்க, மத்தேயு 7:21 என்ன இருக்கு, உடைய நாமத்தினாலே அற்புதம் அடையாளம் தீர்க்க தரிசனம் இதெல்லாம் செய்தோம். ஆனால் நியாய தீர்ப்புனால என்ன சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து, அக்கிரம செய்கைக்காரரே நான் உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள்னு. இந்த வார்த்தைக்கு நீங்கள் பாத்திரவான்களாக இல்லாதபடி இருக்க, இன்றைக்கே உணர்வுள்ளவர்களாகி சத்தியத்தை தேடணும். என்னுடைய ஆத்துமா அந்த ஜீவனோட இருக்கிறத, இந்த ஜீவனோடு இருந்து ஜீவிக்கிற ஆத்துமாவாக நான் இருக்கணும் என்று விரும்புங்க. என் ஆத்துமா வாழ்வது போல்ங்கிறதுல என் ஆத்துமா வாழணும், என் ஆத்துமா குணப்பட்டு என் ஆத்துமா அந்த மறுரூபம் என்கிற நிலைக்குள்ளே போவதற்கு உங்களை விட்டு கொடுங்க. எனக்கு நீங்கள் ஊழியம் செய்யறதில் யார் மேலே எனக்கு கோபம் கிடையாது. நீங்கள் அங்கே போய் ஜெபிக்க போகிறீங்க, இங்கே பாட்டு படிக்க போகிறீங்கிற கோபம்லாம் எனக்கு கிடையாது. சத்தியத்தை அறிவதை விட வேறு எந்த காரியத்திலும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலும் அது உங்களை மாற்றாது. இப்போ நம்ம இந்த ஆதாமுக்குள் கிறிஸ்துவுக்குள்ளங்கிற நிலையை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரும்போதே உங்களுக்கே புரியும். இப்போ நான் சொல்கிற விஷயங்களை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும், ஆனால் நான் அதை தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசும்போது உங்களுக்கே புரியும் நம்ம வந்து எங்கே போயிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து ஆதாமுக்குள்ளே வழி தப்பினவர்கள் தான். ஆனால் இன்றைக்கி ஆதாமுக்குள்ளே மட்டும் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோன்னு சொல்லிட்டோம், போக வேண்டிய வழியில் போகாமல் வழி தப்பி தான் போய்கொண்டு இருக்கிறோம். எனவே கொஞ்சம் நம்ம எரேமியா 6:14 சொல்லுக்கிறது போல பயணிச்சு வந்துட்டோம், இப்போ நில்லுங்கிறார். நின்று பூர்வ பாதை எதுவென்று கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள், அப்போ தான் உங்களுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறார். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நாளைக்கு மிகுதியை பார்ப்போம்.